வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். நீதிமன்றங்களில் உள்ளூர் மொழிகளை ஊக்குவிக்க வேண்டும், தலைமை நீதிபதிகள் மாநாட்டில் பிரதமர் மோடி உரை. இந்திய ராணுவ படையின் துணை தலைமை தளபதியாக PS ராஜு நியமனம், நாளை பதவியேற்பு விழா நடைபெறும் என்று அதிகாரிகள் தகவல். நாகையில் தேரின் சக்கரத்தில் சிக்கி பலியான இளைஞரின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம், முதலமைச்சர் MK Stalin அறிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் தலிபான்களுக்கு எதிராக புதிய போர் தொடங்கப்படும், முன்னாள் ராணுவ தளபதி சாமி சதாத் சூளுரை. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். நீதிமன்றங்களில் உள்ளூர் மொழிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று டெல்லியில் முதலமைச்சர்கள் தலைமை நீதிபதிகள் மாநாட்டில் பிரதமர் மோடி உரையாற்றினார். முதலமைச்சர்கள் மற்றும் தலைமை நீதிபதிகள் மாநாடு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் நிலையில், கடைசியாக 2016 மாநாடு நடத்தப்பட்டது. இந்நிலையில் நாடு முழுவதும் உள்ள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மற்றும் மாநில முதலமைச்சர்களின் ஒருங்கிணைந்த மாநாட்டை டெல்லியில் உள்ள விஞ்ஞான பவனில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். இதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, மத்திய சட்ட அமைச்சர் ஆகியோர் முன்னிலையில் பிரதமர் மோடி இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நீதித்துறையை மேம்படுத்த தேவையான அனைத்தையும் செய்து வருவதாகவும், டிஜிட்டல் இந்தியா பணியின் இன்றியமையாத பகுதியாக நீதித்துறையில் தொழில்நுட்பத்தை இந்திய அரசு கருதுவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நீதிமன்றங்களில் உள்ளூர் மொழிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்றும், அவை நாட்டின் சாமானிய குடிமக்களுக்கு நீதித்துறை மீது நம்பிக்கையை அதிகரிக்கும் எனவும் கூறினார். இந்திய ராணுவ படையின் துணை தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் PS ராஜு நியமிக்கப்பட்டுள்ளார். ராணுவ தலைமை தளபதி MM நரவனேயின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து ராணுவத்தின் அடுத்த தலைமை தளபதியாக இதற்கு முன்பு துணை தலைமை தளபதியாக இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் மனோஜ் பாண்டே புதிய ராணுவ தலைமை தளபதியாக நாளை பொறுப்பேற்க உள்ளார். இந்நிலையில் ராணுவத்தின் துணை தலைமை தளபதியாக PS ராஜு நியமிக்கப்பட்டுள்ள நிலையில், நாளை அவர் பொறுப்பேற்பார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே சமயத்தில் பொறியாளர்கள் பட்டாளத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரி ராணுவ படையின் துணை தளபதியாக நியமிக்கப்படும் முதல் நபர் PS ராஜு ஆவார். மேலும் பயிற்சி பெற்ற ஹெலிகாப்டர் விமானியான PS ராஜு தற்போது ராணுவ செயல்பாடுகள் பிரிவின் இயக்குநராக பணியாற்றி வருகிறார். சீனாவுடன் பதற்ற சூழல் நிலவும் கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் ராணுவ படைகளின் ஒட்டுமொத்த தயார் நிலையை அவரே மேற்பார்வையிட்டார். அதேபோன்று தனது 38 ராணுவ சேவையில் பல்வேறு படைப்பிரிவுகளுக்கு அவர் தலைமை வகித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாகை அருகே தேரின் சக்கரத்தில் சிக்கி இளைஞர் பலியான சம்பவத்தில் அரசு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளது. நாகை மாவட்டத்தின் திருமருகல் அருகே திருச்செங்காட்டங்குடி உத்தராதபதீஸ்வரர் கோவிலில் நடந்த சித்திரை திருவிழாவின் போது முக்கிய நிகழ்வான தெருவடைத்தான் தேர் ஊர்வலம் நள்ளிரவில் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் தேருக்கு முட்டுக்கட்டை போட்டபோது தேரின் சக்கரம் ஏறியதில் இளைஞர் தீபராஜன் பரிதாபமாக உயிரிழந்தார். தஞ்சை அருகே களிமேட்டில் கடந்த 26 நடந்த தேர் திருவிழாவில் மின்சாரம் தாக்கி 11 உயிரிழந்த நிலையில், மீண்டும் நாகை அருகே மற்றொரு உயிரிழப்பு ஏற்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்த தீபன்ராஜின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் MK Stalin இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் தீபன்ராஜின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் தலிபான்களுக்கு எதிராக புதிய போர் தொடங்கப்படும் என்று முன்னாள் ராணுவ தளபதி சூளுரைத்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் 20 உள்நாட்டு போரில் ஈடுபட்டு வந்த தலிபான் பயங்கரவாதிகள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கடுமையான தாக்குதல்களை நடத்தி நாட்டை தங்கள் வசமாக்கியது. அதனைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானின் ராணுவத்தின் மூத்த அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் அனைவரும் நாட்டை விட்டு வெளியேறி பல நாடுகளில் தஞ்சம் புகுந்தனர். அந்த வகையில் இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் தஞ்சமடைந்துள்ள ஆப்கானிஸ்தானின் முன்னாள் ராணுவ தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் சாமி சதாத் தலிபான்களுக்கு எதிராக புதிய போர் தொடங்கப்படும் என்று சூளுரைத்துள்ளார். மேலும் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுடன் சேர்ந்து போருக்கு தயாராகி வருவதாகவும், அடுத்த மாதம் ரம்ஜான் பண்டிகைக்கு பிறகு போர் தொடங்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றனிடம் தொடர் விசாரணை நடைபெற்றது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை கடந்த சில வாரங்களாக தனிப்படை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றனிடம் விசாரணை மேற்கொண்டனர்.
கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் சுதாகர் தலைமையில் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டது. இந்த விசாரணையில் கோடநாடு பங்களா குறித்தும் அங்கு யாரெல்லாம் அடிக்கடி வருவார்கள் என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் தொடர்புடைய சஜீவனின் தம்பி சுனில் உள்ளிட்ட பல்வேறு நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ள தனிப்படை காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். குடியாத்தத்தில் ஸ்ரீ கங்கையம்மன் கோயில் திருவிழா ஆன்லைன் டெண்டர் முறையினை ரத்து செய்ய கோரி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் கோயில் திருவிழா அடுத்த மாதம் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் அம்மன் சிரசு ஊர்வலத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவதால் அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து அமைதிக்குழு கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் தனஞ்சயன் தலைமையில் நடைபெற்றது. போக்குவரத்து காவல் மருத்துவம் நெடுஞ்சாலை பொதுப்பணி மற்றும் நகராட்சி உள்ளிட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து திருவிழாவின் போது கடைகள் உள்ளிட்டவை குறித்து ஆன்லைன் மூலம் டெண்டர் விடப்படும் என அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கோயில் சார்பில் அதிகாரிகள் வராததை கண்டித்தும் திருவிழா கமிட்டியினர் கூட்டத்தை பாதியில் புறக்கணித்தனர். மேலும் ஆன்லைன் டெண்டர் முறையினை ரத்து செய்ய கோரி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. முதுகுளத்தூரில் ஸ்ரீ திரிபுர சுந்தரி பத்ரகாளியம்மன் கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் ஸ்ரீ திரிபுர சுந்தரி பத்ரகாளியம்மன் கோவில் பொங்கல் விழா கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் தினந்தோறும் மஞ்சள் பொடி, திரவிய பொடி, இளநீர் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருவிழாவின் 4ஆம் நாளான நேற்று 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் முதுகுளத்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முதுகுளத்தூர் பேரூராட்சி துணைத் தலைவர் வயனப்பெருமாள், பேரூராட்சி வார்டு கவுன்சிலர்கள் கருப்பண்ணன் மற்றும் மீனா ஆகியோர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. சுண்டக்காமுத்தூர் பகுதியில் 50 ரூபாய் கொடுக்க மறுத்த உறவினரை கத்தியால் குத்தியவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை சுண்டக்காமுத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஐயாசாமியின் மகன் மணிகண்டன் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தந்தையை பார்க்க கோவை வந்துள்ளார். இதனிடையே சுதர்சன் தனது நண்பரான மாரிசாமி என்பவருடன் ஐயாசாமியின் வீட்டிற்கு வந்து பணம் கேட்டு கொடுக்காததை கூறி மணிகண்டனை வெளியே வர சொல்லி தகாத வார்த்தையில் சத்தம் போட்டுள்ளார். அப்போது வெளியே வந்த ஐயாசாமியிடம் சுதர்சன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அவருடன் வந்த ராஜேந்திரன் திடீரென கத்தியால் ஐயாசாமியை குத்தியுள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மணிகண்டன் ஓடி வந்து தடுத்த போது அவருக்கும் கத்தி குத்து விழுந்தது. இதில் படுகாயமடைந்த மணிகண்டன் மற்றும் ஐயாசாமி ஆகியோர் சுண்டக்காமுத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து ஐயாசாமி அளித்த புகாரின் பேரில் மாரிசாமி மற்றும் சுதர்சன் ஆகிய இருவர் மீதும் பேரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ராஜேந்திரனை கைது செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய தலைமறைவாக உள்ள சுதர்சனை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். வடசென்னை காசிமேடு சிங்காரவேலன் பகுதியில் குழந்தையின் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக தமிழக அரசு உதவிட வேண்டும் என அவரின் தாய் தழுதழுத்த குரலில் கோரிக்கை விடுத்துள்ளார். வடசென்னை காசிமேடு சிங்காரவேலன் 1வது தெருவில் வசித்து வரும் சிவா ரூபாவதி தம்பதியரின் பெண் குழந்தை தேஜஸ்ரீக்கு 2 சிறுநீரகத்தில் பிரச்சனை இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பணமில்லாமல் சிகிச்சையை தொடர முடியாத நிலையில் உள்ளதாக குழந்தையின் தாய் ரூபாவதி கூறியுள்ளார்.
இது தொடர்பாக ரூபாவதி கூறியதாவது, தேஜஸ்ரீக்கு 1.5 வயதிலேயே சிறுநீரக பிரச்சனை இருப்பது தெரியவந்ததாகவும், சிகிச்சைக்காக பல தனியார் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது சுமார் 10 லட்சத்திற்கும் மேல் செலவாகும் என்று மருத்துவர்கள் தெரிவித்ததாகவும் கூறியுள்ளார். குழந்தையின் இரத்தத்தோடு பொருந்தக்கூடிய தாய் மற்றும் தந்தை இரத்த உறவுகள் சிறுநீரகத்தை கொடுக்கலாம் என்றும் கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். கடலை நம்பி பிழைப்பு நடத்தும் தங்களால் பணத்திற்காக பலரது உதவியை நாடியும் பயனில்லாத நிலையில், தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் கடிதம் பெற்றும் கூட தனியார் மருத்துவமனையில் எந்த பயனும் இல்லை எனவும் கூறியுள்ளார். எனவே தமிழக முதல்வர் விரைந்து உதவி நடவடிக்கை எடுத்து தங்களுடைய குழந்தையின் உயிரை காப்பாற்றிட வேண்டும் என்று தழுதழுத்த குரலில் கோரிக்கை விடுத்துள்ளார். தன் குழந்தைக்காக தனது சிறுநீரகத்தை தர முன்வந்திருக்கும் இந்த தாயின் கண்ணீரை துடைக்குமா, தன் குழந்தையின் மரணத்தோடு போராடும் தாயின் கோரிக்கைக்கு தமிழக அரசு செவிசாய்க்குமா என்பதே தற்போது பலரது கேள்வியாக உள்ளது. முகக்கவசம் அணியாமல் நடந்த கடையநல்லூர் நகர்மன்ற கூட்டத்தில் 28 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சியில் நகர்மன்ற தலைவர் ஹபீபுர் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 28 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. 33 கவுன்சிலர்கள் உள்ள நகராட்சியில் 29 கவுன்சிலர்கள் மட்டுமே கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தமிழக அரசு கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக அனைவரும் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அரசு அறிவித்துள்ள நிலையில், அதையும் மீறி நகர்மன்ற தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் முகக்கவசம் அணியாமல் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய அதிமுக கவுன்சிலர்கள் தங்களது வார்டுகளில் உள்ள குறைகளை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். அப்போது பேசிய சுபா தனது வார்டுக்கு உட்பட்ட புதுக்குளத்தில் பன்றிகள் வளர்த்து வருவதாகவும், பன்றிகள் வளர்ப்பதற்கு நகராட்சி அனுமதி அளித்துள்ளதா என கேள்வி எழுப்பினார். பின்னர் கூட்டம் முடிந்து முகக்கவசம் அணியாமல் வெளியே வந்த கவுன்சிலர்களை சமூக ஆர்வலர்கள் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். எனவே இனிவரும் காலங்களில் நகர்மன்ற கூட்டம் நடைபெறும் போது நகர்மன்ற தலைவர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து கூட்டத்தில் கலந்து கொள்வார்களா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கல்பாக்கம் அருகே நடைபெற்ற இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியை மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது கலந்து கொண்டு திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த வெங்கம்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் பாஸ் நர்சரி கார்டனில் அதன் உரிமையாளரும் சமூக ஆர்வலருமான பாஸ்கரன் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் இப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது கலந்து கொண்டு இப்தார் நோன்பு நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கல்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்ட சிறப்பு தொழுகை நடைபெற்றது. திசையின் விளை பேரூராட்சிக்கு உட்பட்ட அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான தடுப்பூசி முகாம் தமிழக சுகாதாரத்துறை சார்பாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் திசையின் விளை பேரூராட்சிக்கு உட்பட்ட சண்முகபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கான தடுப்பூசி முகாம் தமிழக சுகாதாரத்துறை சார்பாக நடைபெற்றது. இம்முகாமில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கோவாக்சின் முதல் மற்றும் 2வது தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டது. 2008 முதல் 2010 மார்ச் 21ஆம் தேதிக்குள் பிறந்த 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு கார்டிவேக்ஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ், உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்றுவரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள சாஜிஏ ரோடு சாலையில் இருதரப்பு மாணவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களில் ஒரு தரப்பினர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பற்றி அவதூறாக சமூக ஊடகங்களில் சில மாதங்களுக்கு முன்பு பதிவிட்டதாக கூறப்படுகிறது.
இந்நிலையில் அதனை மற்றொரு தரப்பினர் தட்டி கேட்ட பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரியாவிடை நிகழ்ச்சி நடத்திய போது இரு தரப்பினர் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்தபொழுது ஒருவரை ஒருவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் பழைய வண்ணாரப்பேட்டை GA ரோடு சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் ராயபுரம் காவல்துறையினர் உடனடியாக விரைந்து வந்து சண்டையில் ஈடுபட்ட மாணவர்களை பிடித்து பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ESI மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் வங்கி கணக்கில் இருந்து நூதன முறையில் திருடிய மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விவேகானந்தா நகர் விரிவாக்க பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் சீனிவாசன் புதுச்சேரி ESI மருத்துவமனையில் கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகிறார். இவரது செல்போன் எண்ணுக்கு கடந்த 12ஆம் தேதியன்று வந்த குறுஞ்செய்தியில் வங்கி கணக்கில் பான் எண்ணை இணைப்பதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருந்தது. உடனடியாக அவரும் அந்த லிங்கிற்கு சென்று பார்வையிட்ட போது OTP ஒன்று வந்துள்ளது. அதனை அவர் அந்த லிங்கில் சென்று செலுத்திய பிறகு வங்கி கணக்கில் இருந்த பணம் குறைய தொடங்கியது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் தனது வங்கி கணக்கு இருப்பை சரிபார்த்த போது 1,03,500 ரூபாய் திருடப்பட்டு இருந்தது தெரியவந்தது. கோவை மாவட்ட சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாக நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கோவை மாவட்ட சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாக வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் ஈச்சனாரி கற்பகம் கல்லூரியில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் சுதாகர் பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அமைச்சூர் சிலம்பம் அசோசியேஷன் கண்காணிப்பாளர் விக்னேஸ்வர ராவ் கலந்து கொண்டார். இதில் தமிழக அளவில் சிலம்பம் விளையாட்டு சங்கம், கழகம் போன்ற பெயர்களில் அங்கீகாரம் இல்லாமல் செயல்பட்டு வரும் சங்கங்களை தடை செய்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் சரவணம்பட்டி, வடவள்ளி, கணபதி, சூலூர் என கோவை சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த சிலம்பம் பயிற்சியாளர்கள், வீரர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்ட சிலம்ப அசோசியேஷனுடைய ஜெனரல் பாடி மீட்டிங் வந்து கற்பக யூனிவர்சிட்டியில் நடந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் முக்கியமான தீர்மானங்கள் பார்த்திங்கன்னா வந்து சிலம்பத்துக்கு இடஒதுக்கீடு அளித்த நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் திரு ஸ்டாலின் ஐயாவுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மெய்நாதன் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சிலம்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் வந்து மாலை நேரத்தில் பயிற்சி அளிக்கிறதுக்கு அனைத்து சிலம்ப பயிற்சியாளர்களுக்குமே வந்து ஒரு வாய்ப்பை வந்து அரசாங்க தரப்பில் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதே ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். மன்னார்குடியில் அரசு தலைமை மருத்துவமனையில் ஊழியர்களிடம் தீத்தடுப்பு மற்றும் மீட்பு குறித்து தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை சார்பில் செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் ஊழியர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் தீ மற்றும் ஆபத்து காலங்களில் தற்காத்துக் கொள்ளும் முறைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தீயணைப்பு நிலைய அலுவலர் கேசவன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு நிலைய அலுவலர் சம்பத்குமார் மற்றும் பரவசிமம் ஆகியோர் மருத்துவமனைகளில் மின்சார தீப்பொருட்களில் ஏற்படும் தீ விபத்து, துணி மற்றும் ஏனைய பொருட்களில் ஏற்படும் தீ விபத்துகளின் வகைகள், தீயணைக்கும் கருவிகள் குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. இதேபோல் தீ விபத்து ஏற்படும் காரணங்கள், அதிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து மருத்துவமனை ஊழியர்களிடம் விளக்கினார்கள். இதில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கண்காணிப்பாளர் விஜயகுமார் மற்றும் மருத்துவர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட செவிலியர்கள் பலர் கலந்து கொண்டனர். குண்டர்களை வைத்து அடித்து முறைகேடாக நடைபெற்ற ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நகர்மன்ற கூட்டத்தில் உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சியில் 3வது முறையாக திருப்பத்தூர் நகராட்சி பகுதிகளில் உள்ள நலத்திட்ட உதவிகள் குறித்து நகரமன்ற தலைவர் சங்கீதா வெங்கடேசன் தலைமையில் நகரமன்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது ஆலோசனை கூட்டத்தில் இருந்த 18வது நகரமன்ற உறுப்பினர் சுபாஷ் தெருவிளக்கு குடிநீர் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தம் முறைகேடாக நடந்துள்ளதாகவும் KVM நிறுவனத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் ஒப்பந்தம் விடப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதற்கு முன்பு நடைபெற்ற ஒப்பந்தத்தில் நகராட்சியின் வெளியே 10க்கும் மேற்பட்ட குண்டர்கள், KR ராணா மற்றும் SC சுரேஷ் உள்ளிட்ட நிறுவனங்களைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர்களை உள்ளேயே விடாமல் மிரட்டி தடுத்து நிறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் குடியாத்தத்தைச் சேர்ந்த KR என்டர்பிரைசஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர்களை அடித்து அனுப்பியுள்ளார்.
மேலும் போடப்பட்ட ஒப்பந்தத்தை பிரிக்கும் போது சம்பந்தப்பட்டவர்கள் யாருமே பக்கத்தில் இல்லை எனவும் அதற்கான கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை முழுமையாக தங்களிடம் காண்பித்துவிட்டு ஒப்பந்தத்தை விட வேண்டும் என்றும் இதுவரை அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். நீதிமன்றங்களில் உள்ளூர் மொழிகளை ஊக்குவிக்க வேண்டும், தலைமை நீதிபதிகள் மாநாட்டில் பிரதமர் மோடி உரை. இந்திய ராணுவ படையின் துணை தலைமை தளபதியாக PS ராஜு நியமனம், நாளை பதவியேற்பு விழா நடைபெறும் என்று அதிகாரிகள் தகவல். நாகையில் தேரின் சக்கரத்தில் சிக்கி பலியான இளைஞரின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் தலிபான்களுக்கு எதிராக புதிய போர் தொடங்கப்படும், முன்னாள் ராணுவ தளபதி சாமி சதாத் சூளுரை. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.